நியூஸ் செவன் தமிழ் செய்தி எதிரொலியாக திருவண்ணாமலை மாவட்டம் மேல் சோழக்குப்பம் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் முருகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் முருகன், முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாதன். திருவண்ணாமலை மாவட்டம் கவசப்பாக்கம் அடுத்த மேல் சோழக்குப்பம் பகுதியில் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த நெற்பயிர்கள் அறுவடை செய்ய முடியாமல் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையால் மீண்டும் விளைநிலத்தில் முளைத்துள்ள விவசாயிகள் வேதனை அடைந்தனர். மேலும் துறை சார்ந்த அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் எனவும் சேதமான நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விளைநிலங்களில் ஒப்பாரி வைத்து கோரிக்கை வைத்ததை நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து வேளாண் துறை அதிகாரி ஏடி முருகன் மற்றும் கணேஷ், கிராம நிர்வாக அலுவலர், கிராம உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட குழுவினர் விவசாய நிலங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் 150 ஏக்கர் சேதமாகி உள்ளதாகவும் இதற்கு இழப்பீடு வழங்க ஆவணம் செய்யப்படும் என உறுதியளித்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து செய்தி வெளியிட்ட நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சிக்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர். பத்மநாபன்.